ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இன்றைய நாளில் பிறந்த தேதி கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்ற உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். அதிகாலை பிரார்த்தனைக்கும் அப்பா என்ற ஸ்தானத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சாதனையான எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாளாகவும் எதிர்கால எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகக்கூடிய நாளாகவும் சடையப்ப சுவாமி வழிபாட்டால் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இரவு நேர சிந்தனைக்கும் உறவு வகை சந்தோஷத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களால் பெரிய தகுதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் வாய்ப்பேச்சுக்கள் மூலமாகவா வரவுகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் தேவகுரு வழிபாட்டால் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நேர்த்தியான கீர்த்திகளை பூர்த்தியாக வழங்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மாற்று இனத்தவர் மூலமாக வாழ்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதாவது மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய நாளாகவும் மகான்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வானவராயர் வழிபாட்டால் வரவுகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நிழல் கிரகமாகவும் நீண்ட தூர பயணங்களுக்கு காரணகர்த்தாவாகவும் திகழக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்திற்கு கௌரவத்தை உயர்த்தக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுயம்புலிங்க வழிபாட்டால் வரம்பு மீறிய வரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். எழுத்து சாதனைக்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய நாளாகவும் எதிரிகள் மூலமாகவே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய உத்தியோகத்தில் உற்சாகம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் நமச்சிவாய வழிபாட்டால் நன்மைகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். காதல் உறவுகளில் திளைத்திடவும் கௌரவமாக வளம் வரவும் காரகத்துவம் பெற்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து உதவிகள் மூலமாக ஓரளவு திருப்தி அல்லது நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நாகராஜா சுவாமி வழிபாட்டால் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஞானோதயம் பெறுவதற்கும் அருளாசி பெறுவதற்கும் அனுகிரகம் கொடுப்பவராகிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு
மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாக கூடிய நாளாகவும், சகோதர வகையில் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய விரோதங்கள் விலகக்கூடிய நாளாகவும், வருமான வரி தொல்லை ஏற்படக்கூடிய நாளாகவும், தேன் தான பிரார்த்தனையால் தேடாத செல்வம் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். தலைமை பதவிக்கும் தரணியில் உயர்வதற்கும் காரகத்துவம் பெற்ற சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும், சந்தோஷங்கள் மிளிரக்கூடிய நாளாகவும், குடும்ப சச்சரவு விலகக்கூடிய நாளாகவும், சந்திர சூடேஸ்வர வழிபாட்டால் இந்திர யோகம் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆடம்பர வாகனத்திற்கும் அதிநுட்ப செயல்களுக்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும், அதே அரசியலில் வந்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பேச்சுகிற பேச்சில் வந்து பெரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமைகள் மிகுதியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.